நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவசனங்களை இன்றைக்கு அந்த அவர்கள் வரை தொடங்கியிருக்கிறார். அந்தான் மற்றும் அதனால் மற்றும் அந்தான் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் அளவிலா அன்பனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நபியே, நிச்சயமாக நாம் உம்மை சாட்சியாளராகவும் நற்செய்தி நபில்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்துள்ளோம். மேலும் அல்லாஹ்வின் பக்கம் அவனது அனுமதி கொண்டு அழைப்பவராகவும் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை நாம் அனுப்பியுள்ளோம். மீன்களுக்கு மிக பெரும் அருள் அல்லாஹ்வினிடம் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கின்றது என நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு உண்மை உரைகள்தான். பொதுவாகவே இந்த தமிழ் ஆர்வம், தமிழ் மொழியுடைய இந்த தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் காலத்தின் கட்டாயமாக தேவைப்படுகிறது. இளைய தலைமுறைக்கு தெரியலை, தமிழும் தெரியவில்லை, தமிழுடைய சொல்லுக்கு அர்த்தங்களும் தெரியவில்லை. இளைய தலைமுறை தான் அப்படின்னா வளர்ந்தவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் சுத்தமாக தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் யாரும் தான் நம்ம தான் இல்லையா? நாம் வந்து சாதம்னு சொல்றது இல்லை, வளர்மொழி சொல்ல சொல்றது இல்லை, அழகா சோறும் தான் சொல்லணும், விரதம் இருக்கணும்னு சொல்றோமா, அழமையாக நோன்பு பிடிக்கிறோம்னு சொல்றோம், என்ன ரசம்னு சொல்றது இல்லை, புளியானம்னு சொல்றோம், இதுக்கா இல்லையா? குழம்புன்னு சொல்லி குழப்பறதெல்லாம் கிடையாது, அருமையாக ஆனம்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப சுத்தமான தமிழை பேசக்கூடியவர்கள் குறிப்பாக நம்முடைய தமிழ் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது இந்த வசனம் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு அழகா எழுதியிருக்கிறாரு. குல்லுமன் அலைஹா ஃபான் ஜலாலி வல்லிக்கிறாம். இந்த வசனம் இந்த வாழ்த்தோட எப்படி ஒத்து போகுது? அழிவில்லாதவன் என்பதை எப்படி குர்ஆன்ல சொல்லியிருக்காங்களோ அதே போல உமர் புலவர் சீரா புராணத்திலையும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. இது இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய இலக்கிய நூல் தான். இந்த நூல் வந்து சில அறிஞர்கள் கூறுவதை போல இஸ்லாத்திற்கு வெளியில் உள்ள இது இல்லை, இஸ்லாமிய இலக்கியம் அல்ல அப்படின்னு உள்ளது இல்லை, இஸ்லாமிய இலக்கிய நூல் தான் என்று ஆணித்தரமாக இந்த நூலை பத்தி சொல்றாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகுந்தன் ஆனந்த். நான் இன்று சீரா புராணத்தை பற்றி பேச வந்துள்ளேன். சீரா புராணம் கடைசி இறை தூதர் நபிகள் நாயகமோட வாழ்க்கையை பற்றி உள்ளது. முதரியுடனேயரான முரசலின் கலையெழுந்த நாளும் போதர் உடனே போற்றி புந்தியின் மகிழ்ச்சி கொள்வோம், மகிழ்ச்சி செய்வோம் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு வரிகள் வருது. அப்போ இதோடைய அர்த்தம் வந்து உண்மையிலே எங்களுக்கு தெரியல. அப்போ இதை வந்து நான் அது கீழே உள்ள அந்த ஒரு கதைகளோட விளக்கத்துல பாக்குறேன். நல்ல ஒரு அழகான வரிகள் அது. நான் அதுக்கு முன்னாடி புந்தினா என்ன அப்படின்னு என்னுடைய சக ஆபீஸ் மேட்ல எல்லாரையும் கேட்கிறேன். புந்தி அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? புந்தி அப்போ புந்தி பூந்தியா புந்தியா ஏதோ ஏதோ சொல்றாங்க. அப்போ புந்தி என்றா அன்பை வந்து விளைக்கிறது அப்படிங்கிறாங்க. அழகான வார்த்தை அது, புந்தி ஒரு புதிய வார்த்தை. இந்த மாதிரி நிறைய தமிழ் சொற்கள் வந்து நம்மளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. அதை இந்த மாதிரி புக்கு மூலமா நமக்கு கொடுக்கும் போது அது ஒரு ரொம்பவும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அரபு கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இரண்டையும் இணைத்து, ரொம்ப முக்கியமான விஷயங்கள், என்டையரா டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர் அரபு கலாச்சாரம், அடுத்து தமிழ் பண்பாடு இரண்டையும் இணைத்து இரண்டு தண்டவாளங்களில் இயக்கப்படும்
ரயில்வே நம்ம இந்தியன் ரயில்வே நினச்சிக்கிறாங்க பொதுவா, ஏன்னா இப்போ ரயிலில் தான் அதிக விபத்து நடக்குது அண்மை காலங்களில், அது ஏன் தெரியல. பேச போனாலும் நடப்பேன், ஆனால் பேசி போடுறேன். புகை வண்டி போல் பல்லாடாமல் தடம் புரளாமல் செலுத்துகின்ற மிக பெரும் பொறுப்பும் கடமையும் கொண்டு காப்பியத்தை நிறைவேற்றி உள்ளார். சார் குமரப்பழகம் நிறைவேற்றி உள்ளார். எப்படி நிறைவேற்றினார்? அரவகத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரம் வேறு. அதை தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 வயசு, அதை தலைவி அன்னை ஹதீஜா காத்தியார் 40 வயசு. அவர்களுடைய திருமணத்தை இந்த தமிழ் மண் ஏற்குமா நடத்துவாங்க. அதுவும் விதவை, ஒரு விதவை பெண், 40 வயது, 24 வயது இளைஞர். இது எப்படி உணரப்படுவார்? இது ஒரு சேலஞ்ச் அவருக்கு. தமிழ் கலாச்சாரத்திலே தமிழ் பண்பாட்டிலே ஒரு மண் இந்த மண்ணுக்கு கொண்டு வரும்போது ஒரு சேலஞ்ச். அதை என்ன எப்படி சமாளிக்கிறார்? ரெண்டு பேர் வயசையும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வச்சு சொன்னாத்தானே ரொம்ப. ஏன்னா எல்லாரும் பாடும்போது என்ன சார், 16 வயது இளைஞர், 12 வயசு பொண்ணு, இப்படி சொல்லும்போது இவர் நீ பாட்டு சொல்லாத சொன்னாலும் இங்க ஏத்த மாட்டா. இப்படி பல இடங்கள்ல அவர் வந்து அவருடைய உமர்ப்போடு உத்தி இது. பொதுவாக நாம் கவிதையை பார்க்கின்ற வேளையில் நமக்கு ஒரு நுட்பமான இது தெரியும். ஒரு இறைப்பா பாடுகிறார்கள் என்றால் அந்த இறைப்பா எதை குறிக்கும்? இறைவனே உன்னை போற்றி, இறைவனே உன்னை போற்றி, போற்றி போற்றி என்கின்ற வார்த்தைகள் அநேகமாக வரும். அப்போதுதான் நமக்கு தெரியும், ஓ இது இறைப்பா என்பது. ஆனால் இங்கே பார்க்கின்றவர்கள் எதையும் அங்கே காணப்படவில்லை. காரணம் என்ன? இது ஒரு ஆழ்ந்த தத்துவம், ஆழ்ந்த கருத்து இதற்குள்ளே அடங்கி கிடக்கிறது. அது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த கதாநாயகனை கொண்டு இந்த கதையை எழுதுகிறார்கள். படி கிடு கிடன நாக முடித்திருநிலன வாரி படுதிரை அலனதாகவே வடவரை அசைவான முகடுடை படவராத மழை முகில் சிதறி ஓடவே அடையலா கெடிகள் கோடி இடிப்படு படல தூளி அலறியின் உடலின் முழுகவே நடையிடு கடின வாசி மிசை வர சமர சூரர் நர புலி அலியை ஓதுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு எல்லாருக்கும்? ஏதோ கடகட கடன்னா இருக்கா? ஆனா இந்த பாட்டுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழை பத்தி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஆசிரியர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அவர் முன்னாடி வந்து ஒரு 3 கலிஃபாக்களை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. உமர் புலவர் அபுபக்கர் பத்தி சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் உமர் பத்தி சொல்லியிருப்பாரு, உஸ்மான் பத்தி சொல்லியிருப்பாரு. இவங்களை பத்தினா சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன பண்ணார், அவர் என்ன செய்தார். இப்போ வந்து உஸ்மானை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து குரான் இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய காரணம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வந்து ஒத்துழைச்சாங்க, உழைச்சாங்க. நம்ம கையில இன்னைக்கு குரான் ஷரீஃப் இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எடுக்காரு. மாதிரி பேசும்போது அந்த செய்யுள்களை வாசிக்கிற போது நாங்க அந்த கட்டத்துல படிச்ச நாங்க அப்ப உணர்ந்த அந்த செய்யுள்கள் அந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஞாபகம் ஊட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததற்கு நன்றி சகோதரி. அதே மாதிரி மிக முக்கிய உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக இஸ்லாத்தை பற்றி பேசும்போது கூட இந்த உமர் புலவர் அவருடைய இந்த செய்யுள்கள் வந்து எங்களோட இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்துல நான் எங்கட ஐடிஎம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. உண்மையிலே எங்கட இந்த இதனுடைய சேர்மன் இதனுடைய தலைவர் வந்து டாக்டர் ஜனகன் விநாயகமூர்த்தி. கிட்டத்தட்ட 8-9 நாடுகளில் எங்கட நிறுவனம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரு 55 பிரான்சஸ் இருக்குது. இந்தியாவில் அதே மாதிரி பாகிஸ்தான், யூகே, உகண்டா, ஸ்வாசிலாந்து இப்படி போன்ற சில நாடுகளில் எங்கட ஐடிஎம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸ்பெஷலாக வந்து விசேஷமாக யுஏஇல எங்களது வந்து மெயினாக லா ப்ரோக்ராம், சட்ட கற்கை நெறிகளை நாங்கள் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரோம். இதில் வந்து சட்ட கலைமானி, அதே மாதிரி முதுமானி, அதே மாதிரி பிஹெச்டி உட்பட எல்லா கற்கை நெறிகளையும் நாங்கள் இங்கே நாங்கள் உங்களுக்கு வளைய கொண்டு இருக்கிறோம். அதே போல எங்களோட டாக்டர் ஜனகன் வந்து உண்மையிலேயே அவரும் இப்படியான ஒரு செயற்பாடுகள்ல, அதாவது இந்த கல்வி அதே மாதிரி இந்த கவிதை புத்தக வெளியீடுகள்ல மிகவும் ஒரு ஆர்வம் உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. அதனாலதான் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல எங்கட நிறுவனத்தில் நடத்தணும், எங்கட இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க செய்யணும் எங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இப்படியான ஒரு சந்தர்ப்பம், இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கும் தரப்படுவது என்பது ரொம்ப சந்தோஷம். இந்த நூலை சிறப்பாக எழுதி அந்த கவிஞர் அழகாக அவங்க கவிதாவை சிறப்பாக சொன்னாங்க. இப்போதான் எங்களுக்கே புரியுது சீராப்புராணத்துடைய பெருமைகள். நாங்கள் சின்ன வயசில் படித்தது இந்த கல்லூரி காலத்திலே, பள்ளிக்கூட காலங்களில் படித்த இந்த சீராப்புராணம் செய்யும் இன்னும் நினைவிலே வருகிறது. அதுக்கு மிக்க நன்றி. இதை சிறப்பாக எழுதி அது உண்மையையும் உண்மையும் ஒரு அறிவியல் ஆய்வு என்று இரண்டு புத்தகங்களை வெளியிட்ட முகமது யூசுப் அவர்கள் எழுதிய இந்த கவி அவர்களுக்கு காயம் பெற்றவர்கள் சார்பில் பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சொல்லுவேன், லண்டன், இங்கிலாந்து இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டுன்னு கேட்டாச்சுன்னா நம்ம ஊர்ல எம்ஜிஆர் படத்துக்கு கூட்டம் நின்று கியூல நின்று வாங்குற மாதிரி ராத்திரி காத்திருந்து புத்தகங்களை வாங்கி நாம மெட்ரோலையோ அல்லது டியூப்லேயோ போகும்போது படிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த கலாச்சாரம் நம்மள்கிட்ட நிச்சயமாக வரணும். இப்போ இதுல என்னன்னா, இப்போ இங்க எத்தனையோ தமிழ் அமைப்புகள் சார்பா விழாவெல்லாம் நடக்குது. அதுல வந்து ஃப்ரீ டிக்கெட்டுமாங்க, இல்ல ஆடல் பாடல் எத்தனையோ விஷயங்கள், அதுக்கெல்லாம் பல பேர் வர்றாங்க, கூட்டம் அதிகமாக வருது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே தன்னெழுச்சியாக வந்திருக்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு வாய்ப்புனா, பெண் கவிஞர்கள்லாம் கூட இருக்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து மேடைக்கு அழைச்சி இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பெருமைப்படுத்தியிருக்கிற முதுகை கிரகத்தில் அவர்களுக்கு நன்றி. இதில் என்னன்னா, இன்னொன்று எல்லாருக்குமே தமிழ் ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ மெல்ல தமிழ் நிச்சாகுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் இல்லாமல் போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் போல. ஆனால் எல்லாத்துட்டையும் மனசில் தமிழ் ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை கொண்டு வந்து மேடை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இருக்க நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து இஸ்லாமிய இலக்கிய கழகம். அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இது மாதிரியான விழாக்களை அதிகமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த ரெண்டு நூல் இல்லை, இன்னும் பல நூல்கள் வெளியிடணும். நம்ம சமுதாயத்தில் பெரிய சாபக்கேடு சார், நம்மளை பற்றியே நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். நம்ம சமுதாயத்துக்காக சமுதாயத்தில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய சேவைகள் செய்திருக்கிறாங்க, அதை பாராட்ட படம் இல்லாம குறை சொல்றதே நேரம். மயிலாவதுகளாக கொண்டாடணும், நவீனாயுது கொண்டாடாம யாருமே கொண்டாட முடியும். புகழப்பட்டவர்கள் புகழுக்குரியவர்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான அவருக்கு ஒருவன் தான். அவன் பிறந்தவர்களாக கொண்டாடாம இந்த பிறந்தவர்களாக கொண்டாடுவாங்க. சமய நல்லிணக்கம் தலைத்தது. கிராமம் கிராமமாக மயிலாவது விழாக்கள் நடக்கும் பொழுது எல்லா சமுதாய பெருமக்களும் வந்து இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்வதும் அவர்களை வரவேற்பதும் ஒரு பண்பாடாகவே இருந்து வந்த தமிழகம். அதுக்கப்புறம்தான் ஒரே யோசனை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம சீராப்புராணத்தை படிக்கணும், பெரிய தமிழ் புலமை இல்லாட்டாலும் ஓரளவு ஈஸியா படிக்கணுமே நினைக்கும் போதுதான் தினத்தந்தியில இதை பத்தி ஒரு செய்தி வந்தவுடன் நானே அவளுக்கு போன் பண்ணி கேட்க அப்படின்னு அற்புதமான செய்தி. நானே யோசிச்சுட்டே இருந்தேன் புக்கு கொஞ்சம் நாங்கன்னு சொல்லி முதல் பாகத்த முடிந்த அளவுக்கு படித்து அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அதை நாம் பிரதிபலிப்பட்டதுன்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 75வது ஆண்டு பௌரவிழா அகில இந்திய மாநாடு கலைமாநாடுகளில் நடக்கும் பொழுது எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டிலேயே வெளியிடப்பட்ட முக்கியமான நூல்களிலே காக்கா அவர்களுடைய நூலையும் நாம் இடம்பெற செய்தோம். சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்கள் நம் சமுதாயத்தில் அருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான உண்மை. அதை நாம் ஈடுகட்ட வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்றால் நம்மளை பற்றி பிரிந்து சென்றுகின்ற முன்னாள் தலைவர்கள் பெருந்தகைகள் இடங்கள் விட்டு சென்ற இடங்களை வெற்றிடங்களை நிரப்ப வேண்டிய கடமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் மக்களும் வர வேண்டும். அதே மாதிரி தான் இந்த தமிழ் தமிழ் மொழிக்கும் நமது இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது நாம் எவ்வளவு பங்களிப்பு செய்தாலும் நிறைய இருட்டளிப்பு செய்யப்படுகிறது. நமது இலக்கியங்கள், நமது கலாச்சாரங்கள் எல்லாம் வரலாறுகளை திரித்து உண்மையே என்ன எந்த அளவுக்கு திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரித்து வரலாறுகளை மாற்றி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது.